சார்ஜ் டிவைட் பை டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸுக்கு பதிலாக நான் இங்கே என்ன எழுதிக்கலாம் ரேடியஸ் எழுதிக்கலாம் ஏன்னா சர்ஃபேஸ்ல தான் சார்ஜ் இருக்கும் அப்போ கீழே இருந்து அதோட அந்த செப்பரேஷனை வந்து ஆர் ரேடியஸ் எழுதிக்கலாம் அப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சொல்யூஷன் லெட் ஆர் 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 அண்ட் அண்ட் ஸ்மால் ஸ்மால் அண்டு பி த ரேடிய ஆஃப் அ ட்ராப்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி த வால்யூம் ஆஃப் பிகர் ஈக்குவல் டு ஸ்மாலர் 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 ரேடியஸ் 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 கேப் அது பிகர் ரேடியஸுங்கிறது தனித்தனி இண்டிவிஜுவல் இருபத்தி இருபத்தி ஏழு ஏழு ரைன் ஆஃப் ஆஃப் ட்ராப் சேர்த்து டைம்ஸ் வரும் அதுதான் வால்யூம் ஆஃப் ட்ராப் அப்போ ஒன் ஃபோர் பை அப்படிங்கிறது ஃபோர் பை பை த்ரீ ஆர் ஸ்கொயர்

பலசிலே டெரிவ் பண்ணி எடுத்து வந்திருக்கோம் ஆர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் எதுக்கு போகணும்னு அவசியம் இல்லை அந்த பொட்டன்ஷியல் போயிட்டு அங்கேருந்து வந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதுதான் பேசிக் ஃபார்மட் அப்போ ஆர்னு போட்டா ஆரோட வேல்யூ மட்டும் பண்ணா போதும் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து அதாவது ஒன் பிக்கோ ஃபேரட் வருது சார்ஜ் ஆன் த பிக்கர் டிராப் சார்ஜ் ஆன் த ஸ்மாலர் டிராப் இருபத்தி ஏழு டைம்ஸ் சார்ஜ் ஆன் த பிக்கர் டிராப்பாக இருக்கும்ல அதுதான் சார்ஜ் ஆன் த பிக்கர் டிராப் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் சார்ஜ் ஆன் த ஸ்மாலர் டிராப் அந்த டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் இது வந்து டென் டு டுவெல் கூடும் இப்போ மொத்தமாக சேர்த்து நமக்கு என்ன வருது பொட்டன்ஷியல் பொட்டன்ஷியல் ஆஃப் த பிக்கர் டிராப் கண்டுபிடிக்கணும் அப்போ பொட்டன்ஷியல் வி இஸ் ஈக்குவல் டு பை சி இந்த ஃபார்மேட்டுக்கு வந்தாச்சு கியூவோட வேல்யூவும் தெரியும் சியோட வேல்யூவும் தெரியும் கியூவோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி செவன் இன்ட்டு டு மைனஸ் டுவெல் கூலும் அப்போ டொண்ட்டி செவன் டென்டு த பவர் மைனஸ் ஒன் வேல்யூ டென் த இந்த டென்த்து பவர் மைனஸ் ஒன் டென் தவர் மைனஸ் டூலும் கேன்சல் ஆகி நமக்கு பொட்டன்ஷியல் ஆஃப் எ பிக்கெட் ட்ராப் எவ்வளோ கிடைக்குது டுவெண்ட்டி செவன் ஓல்ட் கிடைக்குது தேங்க் யூ